வணக்கம். இது இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பு. இனிய வழி மூலம் தங்கத்தில் முதலீடு செய்யலாம். பங்குச்சந்தை விலை நிலவரங்களை பற்றி கவலை கொள்ள தேவையில்லை. www.investinmoi.com. ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவிற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் இடையிலான சந்திப்பு நாளை நடைபெற உள்ளதாக கூட்டமைப்பினை மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியாகியுள்ளன. இச்சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் நாளை பிற்பகல் 4 மணிக்கு நடைபெற உள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி கோட்டபய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரசாமந்தனிடம் விடுத்த அழைப்பின் பிரகாரம் இந்த சந்திப்பு நடைபெற உள்ளது. எனினும் சந்திப்பிற்கான காரணம் தொடர்பில் இதுவரை தமக்கு அறிவிக்கப்படவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. புதிய அரசியலமைப்பு, தமிழ் சிறை கைதிகள், காணி விடுவிப்பு மற்றும் தமிழ் மக்களின் நிகழ்கால பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளதாக புலட்டின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் எமது செய்தி பிரிவிற்கு தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரசாமந்தன், பங்காளி கட்சிகளின் தலைவர்களான மாவை சேனாதிராஜா, தர்மலிங்கம் சித்தார்த்தன், செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினரான எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். இதேவேளை இதன்போது புதிய அரசியலமைப்பு விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளதாக டெலோவின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் எமது செய்தி பிரிவிற்கு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிற்கு தனிப்பட்ட விஜயம் மேற்கொண்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுச்சிர பெரமுன தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ஷ அடுத்த வாரம் நாடு திரும்ப உள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவித்துள்ளன. இதன்படி எதிர்வரும் 23ஆம் தேதி புதன்கிழமை நாடு திரும்ப உள்ளார். இரட்டை பிரஜா உரிமை கொண்டுள்ள பசில் ராஜபக்ஷ கடந்த மே மாதம் 12ஆம் தேதி தனிப்பட்ட விஜயமாக அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்திற்கு சென்றிருந்தார். இவ்வாறு சென்றவர் 6 வாரம் கழித்து நாடு திரும்ப உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கையில் அண்மைக்கால நாட்களாக எரிபொருள் விலையேற்றம், பேல் கப்பல் தீப்பற்றியிருந்தமை, கொரோனா தொற்று என நாடு பொருளாதார ரீதியாக சிக்கலில் உள்ள நிலையில் அமெரிக்கா சென்ற பசில் நாடு திரும்புவது முக்கியத்துவம் பெறுகின்றது. அது மாத்திரமல்லாது தற்போது எரிபொருள் விலையேற்றத்தினால் ராஜபக்ஷ அரசு மீது கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. குறிப்பாக ராஜபக்ஷவினரை ஆட்சிக்கு கொண்டு வந்த பௌத்த தேரர்கள் கடுமையான அதிருப்தியை வெளியிட்டுள்ளனர். இதற்கிடையில் எதிர்க்கட்சியினர் ராஜபக்ஷ ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் காலம் நெருங்கி வருவதாகவும் சூளுரைத்துள்ளனர். இந்நிலையில் கோட்டபாய தலைமையிலான அரசை நிறுவுவதற்கு மூல காரணமாக இருந்த பசில் ராஜபக்ஷ மீண்டும் அமெரிக்காவிலிருந்து நாடு திரும்புவது முக்கியமானதாக கருதப்படுகின்றது. எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டதனால் ஏற்பட்டுள்ள சர்ச்சையை அடுத்து அத்தியாவசிய தேவைகளுக்குள் அடங்கும் மின்சார கட்டணத்தையும் அதிகரிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை மின்சார பொது சேவையாளர்கள் சங்கத்தின் தலைவர் மாலிக விக்ரமசிங்கே இதனை தெரிவித்துள்ளார். காலையில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எனினும் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கான தேவையில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கான எந்தவொரு தீர்மானமும் இதுவரையில் மேற்கொள்ளப்படவில்லை என மின்சக்தி அமைச்சின் ஊடக பேச்சாளர் சுலக்ஷண ஏவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபைகளின் கீழ் நிர்வகிக்கப்படும் தெரிவு செய்யப்பட்ட 9 மாவட்ட வைத்தியசாலைகளை சுகாதார அமைச்சு பொறுப்பேற்க அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. மாகாண சபைகளின் நிர்வாகத்தின் கீழுள்ள தெரிவு செய்யப்பட்ட மாவட்ட பொது வைத்தியசாலைகளை சுகாதார அமைச்சின் நிர்வாகத்தின் கீழ் மேம்படுத்தல் என்ற யோசனைக்கு அமைச்சரவை இவ்வாறு அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இலங்கையில் தேசிய வைத்தியசாலைகளில் காணப்படும் மருத்துவ சிகிச்சைகள், அறுவை சிகிச்சை மற்றும் ஆய்வுக்கூட வசதிகளுக்கு சமமான வசதிகளை வழங்கி அனைத்து மாவட்டங்களிலும் தெரிவு செய்யப்பட்ட மருத்துவமனை ஒன்றை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. அதற்கமைய தற்போது மாகாண சபைகளால் நிர்வகிக்கப்படுவதும் 3ஆம் நிலை சுகாதார சேவைகள் நிறுவன வகைப்படுத்தலின் கீழ் காணப்படும் மாத்தளை, நாவலப்பிட்டி, எம்பிலிப்பிட்டி, அவிசாவல்ல, ஹம்பகா, மன்னர், வவுனியா, கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலைகளின் சேவை வளங்களின் தரம், சமத்துவம் மற்றும் வினைத்திறன் போன்றவற்றை அதிகரிப்பதற்காகவும் இலக்குவான நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவும் அவற்றை சுகாதார அமைச்சின் கீழ் கொண்டு வருவது பொருத்தமென இனங்காணப்பட்டுள்ளது. அதற்கமைய அந்நோக்கத்தை அடைவதற்காக குறித்த மாவட்ட பொது மருத்துவமனைகளை சுகாதார அமைச்சின் நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வருவதற்காக சுகாதார அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு அரசாங்க தகவல் திணைக்களத்தின் இணையவழியினூடாக நடைபெற்ற போதே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள போக்குவரத்து கட்டுப்பாடுகளை 21ஆம் தேதி நீக்குவதா இல்லையா என்பது குறித்து 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் கோவிட் நிலைமை தொடர்பில் மீளாய்வு செய்யப்பட்டு தீர்மானிக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கேகலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார்.
வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இணைய வழியினூடாக நடைபெற்ற போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், கோவிட் பரவல் காரணமாக முழு உலகமும் ஸ்திரமான தீர்மானங்களை எடுக்க முடியாத நிலையிலேயே உள்ளன. இலங்கையிலும் அதே நிலைமை ஏற்பட்டுள்ளது. எவ்வாறிருப்பினும் நாம் போக்குவரத்து கட்டுப்பாடுகளை தளர்த்தக்கூடிய சூழல் நாட்டில் ஏற்பட வேண்டும் என்பதையே எதிர்பார்க்கின்றோம். எனினும் இவ்விடயம் தொடர்பில் உடனுக்குடன் தீர்மானிக்க முடியாது. அதற்கமைய நாட்டில் தற்போது காணப்படும் கோவிட் நிலைமை தொடர்பில் எதிர்வரும் 19 மற்றும் 20 திகதிகளில் ஆராய்ந்து போக்குவரத்து கட்டுப்பாடுகள் குறித்து தீர்மானம் அறிவிக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை குறைவடைகின்ற போதிலும் மரணிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய தேவைகளுக்காக மாத்திரமே பொதுமக்களை வீட்டை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தியுள்ள யாழ் அரச அதிபர் சுகாதாரத்துறையினருக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். யாழ்ப்பாணம் நாவற்குழி பகுதியில் அமைந்துள்ள மாவட்ட செயலகத்திற்கு சொந்தமான நெல் களஞ்சிய சாலை கொரோனா தொற்றாளர்களுக்கான இடைத்தங்கல் சிகிச்சை நிலையமாக மாற்றப்பட்டுள்ளது. 200 நோயாளர்கள் படுக்கை வசதிகளை கொண்ட இந்த சிகிச்சை நிலையம் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் யாழ் மாவட்ட ராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் பிரியந்த பெரேரா, மாவட்ட அரச அதிபர், வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர், ராணுவ சிப்பாய்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர். இதேவேளை வடமாகாணத்தில் அமைக்கப்பட்டுள்ள 10வது இடைத்தங்கல் சிகிச்சை முகாம் இதுவென தெரிவித்துள்ள வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆறுமுகம் கேதீஸ்வரன், தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்கள் அலட்சியமாக செயற்படக்கூடாது எனவும் வலியுறுத்தியுள்ளார். தொடர்ந்தும் செய்திகளை பார்வையிட எமது வலியுறுத்தி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. அனைத்து செய்திகளையும் பார்க்க ஐபிசி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.